அஞ்சான் சூரியாவும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பிளேஸ்க்கு கோல்டன் ரேட்டிங்கும் தாண்டி பிளாட்டினம் ரேட்டிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற சேதுராமன் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த அன்லிமிட்டட் மீல்ஸோட தர தொக்கு, சிக்கனு, மட்டனு, ப்ரானு, காடை, மீன் குழம்பு, நெத்திலி ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்து மஸ்ட்டு மஸ்ட்டு மஸ்ட் ட்ரை எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க இருக்கிற அந்த கோலா உருண்டை. சத்தியமாக சொல்கிறேன், அந்த கோலா உருண்டை மாதிரி ஒரு நான் சாப்பிட்டதே எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இப்போ நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏன் என் ஃபோட்டோ காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா என் ஃபுட்டேஜஸ் எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுக்கு எல்லாம் நேரம். திருச்சி சீரீஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ரெண்டு மூணு ஃபுட்டேஜஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஐயோ என்னடா பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மிச்சம் மீதி ஃபுட்டேஜ் வச்சு வாய்ஸ் ஓடலே ஓட்டிலாம் தான் பிளான் போட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிக்கனு, ப்ரானு, காடை எல்லா தொக்கும் கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் அண்ட் ப்ரான். அந்த தொக்குக்காக சத்தியமாக சொல்கிற உயிரே கொடுக்கலாங்க, அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நான் சென்னையில் இந்த மாதிரி எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடைக்கு வந்து பிளாட்டினம் ரேட்டிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாட்டினம் ரேட்டிங்னா என்னன்னு தெளிவாக சொல்லிடுறேன். கோல்டன் ரேட்டிங்னா என்னன்னா, இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்கன்னா எந்த ஏரியாவை விட்டு ட்ராவல் பண்ணி சாப்பிட்லாம், அதுதான் கோல்டன் ரேட்டிங். பிளாட்டினம்னு அப்படி கிடையாது, சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சியில் கூட சாப்பிட்றதுலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இவ்வளோ சாப்பிட்டோமே நம்ம வந்து பீடா தான் போடலாமான் தேடிட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஐஸ் பீடான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு நம்மளை வந்து இந்த திருச்சி பொடி கூட்டு போயிருந்தாப்புல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாயிலெல்லாம் ரேப் பண்ணி ஒரு சூப்பரான பீடா கொடுத்துருந்தாங்க. உள்ள குல்கந்து அந்த நட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இவர் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்லாம் ஃபீச்சர் இருக்கிற போல். எனக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த பீடா போடுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த பீடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த பக்கத்து போனீங்கன்னா அந்த பீடாவை ட்ரை பண்ணுங்கள், ஒரு சேட்டையான மேட்டராக இருக்கும். ஸோ இத்தோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். நம்ம ஃபுட்டேஜஸ்லாம் டெலிட் ஆனதுனால ஒரு ப்ராப்பரான வீடியோனால கொடுக்க முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அதையும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் திருச்சி போகும்போது கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டு தான் போவேன்.